பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். அரபிக் குத்து சாங்கோட ஃபீவரே இன்னும் முடியலன்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே செகண்ட் சிங்கிளான ஜாலியோ ஜிம்கானா ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னும் ரெண்டு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரோமோ விட்டுருந்தாங்களே, அதோட ஃபுல் சாங்குமே வந்து வரப்போகுது. அண்ட் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து கேட்க போறோம். அண்ட் இந்த சாங் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னான சாங்காக தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியுது. ஆக்சுவலாக ப்ரோமோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம வீட் டிவி கணேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டை பயங்கரமா வந்து வாசிச்சுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் நம்ம ரெட்டின் கிங்ஸ்லி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோளம் வச்சு சமையா வந்து தட்டிட்டு இருப்பாரு. அண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான காஸ்டியூம்ல வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வேற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்களும் இருக்காரு, அண்ட் அனிருத் அவர்களும் இருக்காரு. அண்ட் இந்த ஜாலியோ ஜும்கானா சாங்கோட ப்ரோமோ வந்து நேத்து விட்டுருந்தாங்க இல்லையா, இது வரைக்கும் இந்த சாங்கோட ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா 7 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அதே மாதிரி 6,70,000 வந்து லைக்ஸும் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோவான அரபிக் குத்து ப்ரோமோ வந்து எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு வியூஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 27 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அதே மாதிரி லைக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.4 மில்லியன் லைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் வந்து பண்ணியிருந்தாரு, கோலமாவ கோகிலா அதுக்கப்புறம் டாக்டர். இந்த ரெண்டு படத்துலையும் அவர் எங்கேயுமே வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணதில்லை. ஆனா பீஸ்ட் படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த சாங் மூலியமா வந்து தெரியுது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, நம்ம ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து இருக்காரு இல்லையா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் துப்பாக்கி படத்துல வந்து ஒரு கேமியோ வந்து பண்ண வச்சாரு. அதாவது ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூகுள் அப்படின்ற சாங் வந்து துப்பாக்கி படத்துல வந்து பண்ணும்போது அந்த சாங் கொரியோகிராஃபி அப்போ ஒரு சின்ன சீன்ல ஒருத்தங்க வந்து தேவைப்படுது அப்படின்போது முருகதாஸ் கண்டிப்பா நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து நடிக்க வச்சார் அந்த சீன்ல. அதுக்கடுத்து நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கத்தி சர்க்கார் அப்படின்ற படத்துல வந்து கேமியோவும் வந்து பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பிகில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்லா குட்டி அட்லி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு சாங்ல. சோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காரு. மேபி நெல்சன் அவர்களையும் வந்து கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா அப்படின்றது வந்து தெரியல. சோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா சாங் பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க ஜாலியோ ஜிம்கானா ப்ரோமோ வந்து பாத்தீங்களா, ப்ரோமோ எப்படி இருக்கு, அண்ட் அந்த பாட்டுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளை கேன டைம் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொந்தமாக படம் தயாரித்து இவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ் இவ்வளோ எல்லாருடைய லைஃபே உள்ளே போட்டிருக்கோம், அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்மள்டே வந்து கேட்பாங்க, சார் உங்கள் படம் வராதாமல சார் அப்படின்வாங்க. எப்படி இருக்கும், என்னடா இல்லை இவ்வளவையும் கொடுத்து நமக்கு ஏன் இந்த இப்படி ஒரு கஷ்டம் நமக்குன்னு கடைசி வரைக்கும் நமக்கு புரியல. அவ்வளோ போராட்டம், ட்ரிபியூனலில் போனால் சரி லாஸ்ட்டு ரெசார்ட் ட்ரிபியூனல் ஃபிலிம் பெட்டியை தூக்கிட்டு இங்கேருந்து அலைவோம் பாம்பே டெல்லி அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு.